ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சொல்வது என்னவென்றால், நம்முடைய சமுதாயம் தேவனை விட்டு தூரமாக விலகி போவதற்கேற்ற அடையாளங்களை காண முடிகிறது, அல்லது அதற்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. இதற்கான அடையாளங்கள் இவைகள் என்று அவர் கூறுகிறார். அதாவது தனிமை, கோபம், உடைந்து போன பந்தங்கள், இவைகள் மனிதர்களை வியாகுலப்படுத்துகின்றன. ஜேஜான் யுனைடெட் கிங்டமை சேர்ந்தவர். அவர் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறார். ஜேஜான், ஹலோ ஜாய்ஸ், மறுபடியும் உங்களை சந்திக்கிறது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க விசுவாசத்தை பத்தி சாட்சி சொல்றதையும் பகிர்ந்துக்கிறதையும் பத்தி சில சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்க விரும்புகிறோம். ஏன்னா அனைவருக்கு இது ரொம்ப கடினமானதா இருக்கு. அதோடு இது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். இது அவசியம்னு தெரியும். தொலைஞ்சி போன அனைவர் நம்ம சுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற வாழ்க்கையே அவங்க வாழலை. நாம் அவங்க மேலே பரிதாபப்படுறோம், அவங்களுக்காக அனுதாபப்படுறோம். அவங்களால எதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு நாம் தெரிஞ்சிருக்கோமோ அதை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களோட சரியாக பேசக்கூடாதவங்களாக இருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது நாம் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே நாம் அவங்க மேலே மனதுருகுவதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் சிந்தையுள்ளவர்களாக காணப்படுறதில்ல, நாம் கட்டாயம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்காத வரைக்கும் நாட்கள் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, சில வேளைகள்ல நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சாலும் அது தேவனால நமக்கு கொடுக்கப்படுற வாய்ப்புன்னு அதை நம்ம சரியா பயன்படுத்தணும். தேவன் நியமித்த வேலை, நாம எல்லா நேரமும் தேவன் நியமித்த வேலையை தவற விடுறோம். நானும் அப்படித்தான். இதை நான் எல்லா இடத்துலயுமே பாக்குறேன். அந்த சூழ்நிலைகளை காணும் கண்கள் நமக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில நேரங்கள்ல உதாரணமா அப்படி யாரையாவது நீங்க நினைச்சிருக்கீங்களா ஜாய்ஸ்? அதாவது பல ஆண்டுகளா மறந்து போன ஒருத்தரை. ஆமா, நாம நினைப்போம். சமீபத்தில் கூட நான் யோசித்தேன், இது எங்கிருந்து வந்தது, இது தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு வந்த நினைவா அப்படின்னு எனக்கு புரியாமல் இருந்தது. அதனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதாவது என்னோட மனசில் தோன்றும் நபரை குறித்து நான் சிந்தையுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு. நான் அவங்களோட ஃபோன் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுவேன். இது மறக்க முடியாத ஒன்று. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னைக்கு நான் உங்களை நினச்சேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க போன் செஞ்சது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என் வாழ்க்கையே சிறைப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொன்னாரு. அநேக நேரங்களில் தேவனுடைய வழி நடத்துதல பத்தி நாம நினைக்கிறது என்னன்னா, அவர் ஏதோ பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இடைப்படுவார் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே தேவன் நம்முடைய சாதாரணமான இயல்பான வாழ்க்கையில சாதாரணமாவே செயல்படுவார். இது அவரை சாதாரணமானவரா இயற்கைக்குள்ள அடங்கினவரா மாத்துறதில்ல, அவர் சாதாரணமா தான் செயல்படுவாரு. நம்ம கவனமா இல்லைன்னா நாம் அதை எதேச்சியா நடந்தது அப்படின்னு நினைச்சு விட்டுடுவோம். இல்லைன்னா தேவன் நமக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தர்றாருங்கிறத உணராதவங்களா அதை நழுவ விட்டுருவோம். கட்டாயமா. நேற்றுக்கு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஒரு ஷர்ட்டும் டையும் வாங்கலான்னு போனேன். அந்த கடையில் நிகழ்ச்சியில் அழகா தெரியணும்னு இது செஞ்சீங்க சரியா ஜாய்ஸ்? அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க ஜாய்ஸ் மேயரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. ஓ, கேள்விப்பட்டிருக்கோமே. அதோட அந்த பேச்சை நிறுத்தி இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி செய்யலை. திரும்பவும் அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. உடனே அவங்க அவங்க கொடுத்த பதிலை வச்சு நான் அங்கே ஒரு, அதாவது என்னால் அங்கே ஒரு சின்ன விதையை விதைக்க முடிஞ்சது. நல்ல விஷயம். நான் அவங்கள தேடி அந்த இடத்துக்கு போகலை, நான் பொருட்களை வாங்குறதுக்காக அங்கே போனேன். இங்கே என்ன செய்கிறீங்கன்னு அவங்க தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் யார் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தபடினால அதுவே எனக்கு ஒரு வழியாக இருந்தது. அந்த வாய்ப்பை விட்டுருந்தா நான் முட்டாளாயிருப்பேன். ஆமென். சரி ஜேஜான், நாம இங்க ஒரு சின்ன இடைவேளை எடுத்து வேறு சிலர் தன் விசுவாசத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்கள் விசுவாசத்தை எப்படி பகிர்ந்து கொள்கிறீர்கள்? இயேசுவை பற்றி கூறுவதற்கு சிறந்த வழி என்ன என்பதை பற்றி சிலரிடம் கேட்டோம். அவர்கள் சொன்னதை நீங்களும் கேளுங்கள். நான் ஒரு தைரியசாலி, அதனால நேரம் அவங்க கிட்ட போய் கேட்பேன், இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரால் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லுவேன். என்னோட அனுபவங்களை நான் சொல்லுவேன். நான் உங்ககிட்ட மெதுவா பேச்சு ஆரம்பிச்சு வாழைப்பழத்தில் ஊசியை குத்துறது போல அன்பா பக்குவமா அவங்களுக்கு அழகாக எடுத்து சொல்வேன். சாதாரணமாகவே தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார்னு நான் சொல்வேன். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கிட்ட இந்த வானிலை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லுவேன், தேவன் நிலவர் இந்த நாளுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் அன்றோட அனுபவங்களையும் சொல்லி தேவனை பற்றி எடுத்து கூறி நம்முடைய செயலில் அதை வெளிக்காட்டும் போது ஜனங்கள் ஆர்வத்துடன் உங்களை பார்த்து இதை பற்றி இன்னும் சொல்லுங்க. நிச்சயமா நான் வாழ்ந்து காட்டுறேன். என்னால் சொல்ல முடியாதவைகளை நான் என்னோட வாழ்க்கை முறையிலையும் சிந்தனையிலையும் வெளிக்காட்டி ஜனங்களை கவர்ந்துடுவேன். நான் மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுவேன். ஏதோ ஒரு விதத்துல நானாவே முன் வந்து அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன். கடைகளில் கூட ஒருவருக்கு ஏதாவது பொருள் எடுக்க உதவி தேவைப்பட்டா அதை நான் செய்வேன். வயதானவங்களுக்கு கூட நான் உதவி செய்வேன். நான் என் வாழ்க்கையை சாட்சியா வைப்பேன்.
ஏன்னா அநேக நேரங்களில் சுவிசேஷத்தை கொண்டு நீங்கள் அவங்க தலையில் கொட்ட முயற்சிக்கும் போது அவங்க தடுப்பு சுவரை தனக்கு முன்னாடி வைப்பாங்க. அநேக ஜனங்கள் ஏற்கனவே அதை கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்க விரும்ப மாட்டாங்க, அதை பார்க்க விரும்புவாங்க. நான் புன்சிரிப்போட இருப்பேன், சந்தோஷமாவும் இருப்பேன். பொதுவாக நான் மெய் மறந்து பாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க, ஏன் பாடிக்கிட்டு இருக்க, எதை பத்தி பாடிக்கிட்டு இருக்க, இப்படியே கேட்பாங்க. சுவிசேஷத்தை சொல்றது என்னன்னா பைத்தியக்காரத்தனமா நீ இப்பொழுதே மனம் திருந்ததில்லைன்னா நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்றதல்ல. நடைமுறை வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவைகளை சொல்லணும், அதை விட்டுட்டு அநேகர் செய்யறது போல பக்தி பரவசத்தை காட்டுறேன்னு பைத்தியக்காரத்தனத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். கடையில் யாராவது பொருளை வாங்கிட்டு சில்லறை இல்லாமல் பர்சை உருட்டிட்டு இருக்கும்போது நாம 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து உதவி பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லா உதவியும் நாம செய்ய முடியும். ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு சொன்னால் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டு கிட்ட வேடிக்கையாக பேசி சிரிக்க வைக்கலாம், சுவிசேஷம்னு சொல்லலாம். சாட்சி கூறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஜான் தன்னோட விசுவாசத்தை மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாததை உணர்றவங்களோட கருத்துக்களை கேட்டோம். இன்னும் அனைவருக்கு பிரச்சனை உண்டுங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கோம். அருமையான அநேக மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி விளக்கி சொல்லுவீங்க? இது ரொம்ப அருமையான கேள்வி ஜாய்ஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, செய்தியை சொல்றதுக்கு நம்ம கிட்ட பல விதமான முறைகள் இருக்க வேண்டும். அதாவது பல விஷயங்களை ஒப்பிடணும். பல விஷயங்களை நீங்க அறியாம இருந்தா நீங்க அவைகளை ஒப்பிட்டு பேச முடியாது இல்லையா? அதனால தான் அது முக்கியமானதுன்னு சொல்கிறேன். ஜனங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நீங்கள் ஒரு சம்பவத்தையோ அல்லது கதையையோ சொல்லணும். அதை கேட்கும்போது அவங்க ஹேய் நல்லா புரியுதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக உதாரணங்களை சொல்லணும். நான் ஒரு கதையை சொல்லுவேன். ஒரு தாய் தன் கணவர்கிட்ட போய், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆனி அவங்களுடைய மகளை நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த தகப்பன் சொன்னார், சரி எனக்கும் வேலை இருக்குது, மகளை என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் ஒரு பத்திரிகையை திருப்பினார். அதில் ஒரு உலக வரைபடம் இருந்தது. அவர் அந்த படத்தை பார்த்துட்டு, ஆனி நான் என்ன செய்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த வரைபடத்தை சின்ன சின்ன சதுரங்களாக வெட்டி தரையில் அப்படியே பரப்பி வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஆனியை பார்த்து, நீ இந்த துண்டுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உலக வரைபடத்தை மறுபடியும் ஒட்டணும்னு சொன்னார். முழுமையாக சேர்த்துட்டு எங்கிட்ட வந்து காட்டுன்னு சொன்னார். அதாவது அவர் என்ன நினச்சாருன்னா, அவள் எப்படியும் கொஞ்சம் நேரத்துக்கு திரும்பி பார்க்கவே மாட்டா அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவள் கொஞ்ச நேரத்திலேயே, அப்பா நான் செஞ்சிட்டேன்னு சொன்னான், சரியாக செஞ்சிருக்க மாட்டாளோன்னு பார்க்க போனார். அந்த பொண்ணு எல்லா சதுரங்களையும் சரியாக சேர்த்துருந்தா. எப்படி இதை நீ சரியான விதத்தில் சேர்த்தேன்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, அப்பா நீங்கள் அந்த படத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே நான் உன்னை கவனித்தேன், அந்த படத்துக்கு பின்னால் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணோட படம் இருக்குது, அதனால் நான் யோசித்தேன் அந்த மனிதர்களோட படத்தை நான் சரியாக பொருத்திட்டா உலக வரைபடத்தையும் சரியாக சேர்த்துடலான்னு நினச்சிதான் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். மனிதர்களோட பிரச்சனையின் மூல காரணமே அவர்களோட இருதயம்தான். இந்த கதையை யார் வேணும்னாலும் சொல்ல முடியும். ஆமாம், நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒப்பனையை சொல்ல முடியும். ஏதாவது எனக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். அதாவது ஞாபகம் இருக்குது. இங்கே பாருங்களேன், என்கிட்ட 10 ரூபாய் நோட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப புதுசாகவும் நல்லா இருக்குது இல்லையா? இது 10 ரூபாய் சரியா? இந்த 10 ரூபாய் நோட்டை நான் இப்போது கசக்கிடுறேன். அதாவது ரொம்ப நல்லா கசக்கிட்டேன் சரியா? இப்போ என்கிட்ட நல்லா கசங்கின 10 ரூபாய் நோட்டு இருக்குது அப்படி தானே? ஆனால் இதோட விலை மதிப்பு குறையல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் புத்தம் புது நோட்டாக இருந்த இந்த 10 ரூபாய் இப்போது நல்லா கசங்கினதுக்கு அப்புறமும் இது 10 ரூபாயாக தான் இருக்குது. சரி, இப்போது உங்களோட ஸ்டுடியோ ரொம்ப சுத்தமாக இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, இதை கொஞ்சம் அழுக்காக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூபா நோட்டை அழுக்காக்கியாச்சு. இப்போது இது ஒரு அழுக்கான கசக்கப்பட்ட 10 ரூபாய் நோட்டு. இப்போவும் இது மதிப்பு 10 ரூபாய் தான். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கசங்கியதாகவும் மாசுபட்டதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பார்வையில் உங்கள் மதிப்பு என்றைக்கும் குறையும். ரொம்ப நல்லா இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக சிலுவையில் மறிக்கும்படி அனுப்பினார். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கதைகளை நாம சொல்லலாம். நல்ல விஷயம், இயேசு உவமைகளை சொன்னார். ஆமா, எல்லா நேரத்திலையும் நாம் அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவின் மெய்ப்பொருள், கிறிஸ்துவத்தின் செய்தி ஒரு அழைப்பு. அது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பாகும். இந்த அழைப்பு மூன்று நோக்கங்கள் உடையது. அந்த மூன்று நோக்கங்கள் என்னென்னா, கடந்த காலத்தின் மன்னிப்பு, நிகழ்காலத்தில் புதுவாழ்வு, அடுத்து வருங்காலத்தின் நம்பிக்கை. சரி, கிறிஸ்தவர்களாகிய எல்லாரும் இந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷத்தின் செய்தி ஒரு மத சார்பான செய்தியே இல்லை. இது ரொம்ப சுலபமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா ஜாய், ஏன்னா தேவனுடைய வசனத்தில் நாம் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நம்மளால காண முடியும்.
அநேகர் சுவிசேஷத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவனாய் இருப்பதென்றால் நல்லவனாக இருப்பதுன்னு நினைக்கிறாங்க. நல்லவனாய் இருப்பது நல்லதுதான், ஆனா அது மட்டும் போதாது. அநேகர் நினைக்கிறாங்க தேவன் கிட்ட விசுவாசம் வச்சா கிறிஸ்தவர்களாகி விடலாம் அப்படின்னு. ஆனா பிசாசும் விசுவாசிக்கிறான், நிச்சயமா அவன் ஒரு கிறிஸ்தவன் இல்ல. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னா சர்ச்சில் திருமணம் செய்யணும், ஆனால் இதனாலேயும் யாரும் கிறிஸ்தவர்களாக முடியாது. ஆனால் இது போன்ற அநேக தவறான கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கு. உண்மையிலேயே கிறிஸ்தவனாக இருப்பதன் அர்த்தம் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்தவம் என்ற வார்த்தையில் கிறிஸ்து உள்ளடங்கி இருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறது இல்லை, வேதத்தின்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சிலுவை மட்டும்தான். நம்ம கடந்த காலத்தோட மன்னிப்பை, நிகழ்காலத்தோட புது வாழ்க்கையை, வருங்காலத்தோட நம்பிக்கையை அனுபவிக்க வேணும்னா நீங்கள் ராஜாவின் சிலுவை வழியாக தான் போக முடியும். ஒரே வழி தான் இருக்குது, அதை தவிர வேறு வழியே இல்லை. நாம் கட்டாயம் தேவனுடைய சிலுவையை கடந்து தான் போயாகணும். சரியாக சொன்னீங்க. அதோடு கூட ஜான், நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய எண்ணம் என்னென்னா, கிறிஸ்தவன்னா ஆலயத்துக்கு போகணும். நிச்சயமா. நான் எப்பவும் சொல்கிறது என்னென்னா, வாரம் பூரா கேரேஜில் உட்காந்துட்டு இருந்தால் நான் காராயிட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போய் உட்காந்தா மட்டும் யாரும் கிறிஸ்தவனாக முடியாது. ஜனங்கள் தன்னைத்தானே கேட்கணும், தேவனோடு நான் நல்ல உறவு வச்சுருக்கேனா, அவரை வாழ்க்கையின் மையமாக வச்சுருக்கேனா, அவரையும் என் வாழ்க்கையை நடத்துகிறாரா, இல்லை நான் சும்மா ஆலயத்துக்கு போயிட்டு வந்து என்னுடைய இஷ்டம் போல் வளரனா. இது நிச்சயம் போதாது, அப்படி தானே? சுவிசேஷத்தை சொல்வதில் உங்களுக்கு உதவும் இன்னும் அநேக கருத்துக்களை இந்த சிறு இடைவெளிக்கு பிறகு பகிர்ந்து கொள்வோம். ஜெய்ஜான், நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்துக்கிறத பத்தி மறுபடியும் பேச வந்தது பெருமையா இருக்கு. ஆமென், ஆமென். நாம நிறைய அநேகர் இதை செய்யறதுக்கு பயப்படுறாங்க, அப்படிதானே? ஆமாமா, ரொம்ப பயப்படுறாங்க. சரி, உதவி செய்யுங்க. நாம செயல்படுத்தக்கூடிய முறைகள் என்ன, இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் ஒருவேளை யாராவது இந்த வாரம் ஒரு லட்சியத்தோடு, சரி நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், ஆமா எனக்கு ஒரு லட்சியம் தேவை, நான் இந்த விஷயத்தில் முன்னேறி போக விரும்புகிறேன்னு சொல்லுவாங்கன்னா, அவங்க தனக்கு நிர்ணயிக்கக்கூடிய லட்சியங்கள் என்னென்னவா இருக்கலாம்? அதாவது ஜாயஸ், முதலாவது நான் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே நாம் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். அதாவது நாம் யாருக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பட்டியலை நாம் தயார் பண்ணணும். ஒருவேளை அது நீளமாக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் அதில் 7 பேருக்காவது குறைஞ்சது நாம் தினமும் ஜெபிச்சே ஆகணும். அது அதிகம் இல்லையே. நீங்கள் ஒரு ஆப்பிளை வெட்டினீங்கன்னா அதுக்குள்ளே சில விதைகள் இருக்கும், சரியா? அதில் 7 விதைகள், 7 பேருக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அவர்களை குறித்து உங்களிடம் பேசுவார். அப்போ அவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆமாம், ஜெபிக்கும் போது குறிப்பிட்டு ஜெபிக்கணும், தேவன் அவர்களோடு பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுவிசேஷ பணி. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் மற்ற மதத்தினரோடு தேவன் அநேக முறை கனவின் மூலமாக பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஏன் பேசக்கூடாதுன்னு ஜெபிக்க கூடாது? ஜெபிக்கணும். கர்த்தாவே, ஒரு பாலத்தை கட்ட நான் என்ன செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டியது ஏதாவது உண்டா? ஒருவேளை அந்த 7 பேர்களில் 3 பேரிடம் கொஞ்ச காலம் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஃபோன் பண்ணுங்கள். உங்களை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னுடைய உறவினர் இடத்துல நான் இப்படி தான் கேட்டேன், நான் அவரிடத்துல ஒருபோதும் என்னுடைய விசுவாசத்தை பற்றி சொன்னதே இல்லை. அதனால் அந்த உணர்வு வந்து நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், என்னை மன்னிப்பியான்னு கேட்டேன். உடனே அவள் எதுக்குன்னு கேட்டா, அதாவது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபரை பற்றி நான் இதுவரைக்கும் உனக்கு சொன்னதே இல்லை அப்படின்னு நேற்று தான் என் மனசில் தோன்றுச்சுன்னு சொன்னேன். நான் உன்னை நேசிக்கிறேன், மதிக்கிறேன், இப்படி இருக்கும்போது அவரை பற்றி உனக்கு சொல்லாமல் இருக்கலாமா, நீ என்னோட சில மணி நேரம் செலவிட முடியுமா, அவரை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன்னு நான் சொன்னேன். உடனே சரின்னா, அதாவது நான் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆரம்பித்து விஷயத்துக்கு வந்தேன். நம்முடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பற்றி உண்மையிலேயே நமக்கு அக்கறை இருக்குமானால் நாம் அவர்களிடத்துல சுவிசேஷம் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இது எப்படி இருக்குன்னா, நீங்க கேன்சரை குணமாக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்ககிட்ட அது இருக்கு, உங்க நண்பர் அல்லது உறவினருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த மருந்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்காம இருப்பீங்களா? அது மாதிரி தான் சுவிசேஷமும். நான் இன்னொரு கதையை சொல்றேன் ஜாய்ஸ், நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் சொல்லுங்க, கர்த்தாவே நான் யாரிடமாவது என் கதையை சொல்ல ஒரு வாய்ப்பை தாரும் அப்படின்னு ஜெபிக்கணும். நாங்கள் சில சின்ன புத்தகங்களும் கைப்பிரதிகளும் பற்றி சொன்னோம், உங்கள் புத்தகங்களும் இருக்கலாம், எங்களுடையதும் இருக்கலாம், அவங்கள பார்க்கலாம் வாங்கன்னு நம்ம கூப்பிடலாம். நான் இந்த புத்தகத்தை யாருக்காவது கொடுக்கலாம், யாராவது போதைக்கு அடிமையாக இருந்தால் அதுக்கு சம்பந்தமான புத்தகத்தை அவங்களுக்கு கொடுங்க, இந்த புத்தகத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் தேவனுடைய
அது மூணாவது காரியம் ஜாய்ஸ். இன்னொன்னையும் நீங்க செய்யலாம், அதாவது ஒருவேளை என்னுடைய சபையாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய கருத்தரங்காகவும் இருக்கலாம் ஜாய்ஸ். இங்கிலாண்டில் உங்களுடைய கருத்தரங்கு நடந்தப்போ நாம் எல்லாம் ஒன்றா இருந்தப்போ அங்கே அநேக கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்திருந்தாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள் ஆனாங்க. சரி, அதனால் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம், அதே போல் உங்கள் அனுபவத்தையும் சொல்லலாம். உங்களுடைய சின்ன புத்தகங்கள் அல்லது சிடி அல்லது டேப்பை கொடுக்கலாம், கொடுத்துட்டு இப்படி சொல்லலாம், செயின்ட் லூயிஸில் நடக்கிற ஜாய்ஸ் மேயர் கருத்தரங்கத்துக்கு நீங்கள் வர்றீங்களா, வர முடியுமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் விருந்தாளியாக வர்றீங்களா கேட்கலாம். இந்த மாதிரி அழைப்பு விடுக்கும்போது அவங்க ரெண்டு மூணு நாட்கள் வருவாங்க, அப்புறம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நீங்கள் உரையாட முடியும். இவைகள் எல்லாமே அவங்கள கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்கு ஏதுவான காரியங்களாய் அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் நினைக்கிறேன் பல வேளைகளில் என்ன சொல்லணும், இல்லை யாராவது நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவேணுங்கிற பயம் மக்கள்கிட்ட காணப்படுது. எனக்கு பயமாக இருக்குது, நான் என்னை முட்டாளாக நிரூபிச்சிருவேணும், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையேன்னெல்லாம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை தர விரும்புகிறீங்க? அதாவது நம்மளில் அநேகருக்கு இப்படிப்பட்ட பயம் இருக்குது, நாம் நம்ம முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது எல்லா கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாதவைகளை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை, தெரிஞ்சதை பற்றி சொல்லலாம், மேற்கொண்டு கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு சாக்கு போக்காக இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்து என்னென்னா, ஒருவேளை எங்கிட்ட ஒரு யாராவது ஒரு கேள்வியை கேட்டு எனக்கு அதுக்கு பதில் தெரியலன்னா உடனே நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஆராய்ஞ்சு சொல்கிறேன்னு சொல்லுவேன். இங்கே சவால் என்னென்னா, எனக்கு எல்லாமே தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். நிச்சயமாக இது தாழ்மையை வெளிக்காட்டும் ஒரு விதம். ரெண்டாவது என்னென்னா, நான் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்கிட்ட உலக மதங்களை பற்றி கேட்பாங்க, அந்த விஷயத்தில் எனக்கு அதிக அளவு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் கொஞ்சம் சிந்திச்சு படித்து கொஞ்சம் யோசித்து இயேசுவின் விசேஷித்த தன்மைக்கு முன்னால் மற்ற மதங்களை பற்றி குறைவாக பேசாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, கிறிஸ்தவம் உண்மையானது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதாவது இன்னும் பல்வேறு மதங்கள் இருக்குது, பல்வேறு நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஒருவேளை நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அது ரெண்டாக பெரியதுன்னு வச்சுக்குவோம், எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியல, அங்கே ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் மரித்து போனவர் இன்னொருவர் உயிரோடு இருக்கிறார், அவங்களில் யார்கிட்ட வழி கேட்பீங்க? நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கிறிஸ்தவம் வெறும் இயேசுவின் வாழ்க்கையை அல்லது அவர் வார்த்தையை அல்லது வெறும் அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை அல்லது அவர் மரணத்தை மட்டும் சார்ந்ததல்ல, அது அவருடைய உயிர்த்தெழுதலை சார்ந்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்த எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தியது. ரொம்ப சரி. அவர்தான் அந்த நபர் என்று எப்படி அறிவீர்கள் என்று கேட்டால், ஆமாம், வேதம் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா, புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மத்தேயும். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில தேவன் ஒன்றும் பேசாத 500 அமைதியான ஆண்டுகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்த 322 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அவைகள் மேசியா என்று எங்கு எப்படி வருவார் என்றும் எப்படி வளருவார் என்றும் எப்படி மரிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை மறுதலிக்க எத்தனை காசுகள் தேவைப்படும் என்பதும் சொல்லப்பட்டுள்ளது. கணக்கு பண்ணி பார்த்தால் இந்த 322 தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஒரே ஒரு நபரில் ஒரே நேரத்தில் நிறைவேறுவது என்பது 1:84 100 சைஃபர் என்பதற்கு சமம். வேறு விதத்தில் சொன்னால் அது எல்லா நாளும் நடக்கிற விஷயம் அல்ல. சரியா? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் ஜான் விளக்கு கூறின மாதிரி என்னால் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லலாம். நான் சில ஒப்பனைகள் சொன்னதை நீங்கள் கேட்டீங்கல்ல, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் தாராளமாக சொல்லலாம். உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியலன்னா புத்தகத்தை படிக்கலாம், சிந்தனை செய்யலாம், நல்லா யோசிச்சு அப்புறமா சரியான வழின்னு எப்படி சொல்லலாம்னு யாராவது என்கிட்ட கேட்டால், நான் சொல்றது என்னன்னா, பல மதங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மதம் தான் உண்மையானதுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் மதம் தான் சரியானது, நீங்கள் எப்படி சொல்றீங்க? முதலாவதாக, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவரை ஆதாரமாக கொண்ட ஒரே ஒரு மதம் கிறிஸ்தவம் மட்டும்தான். மற்ற எல்லா மதங்களும் யாரோ ஆதாரமாக கொண்டிருக்கோ அந்த நபர் இருந்தது உண்மைதான், ஆனால் இறந்துட்டாங்க. ஒருத்தரும் அவங்க இல்லைன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இயேசு மரித்து போனவர் இல்லை, அவர் உயிரோடு இருக்காரு, பிதாவுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்காரு. அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும்படி தம்முடைய ஆவியை அனுப்பியிருக்காரு. ஆனால் மக்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறதுண்டு, அதாவது கிறிஸ்தவம் மெய்யானதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட உள்ளத்துலேயும் என் வாழ்க்கையிலையும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும்.
நான் தவறாக நடத்தப்பட்டேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நொறுங்கி போனேன், ஜனங்களோடு சேர்ந்து வாழ முடியல, அதிகாரம் பண்ணுறவளாக இருந்தேன், தன்னலவாதியாக இருந்தேன், சுயத்தை சார்ந்தவளாக இருந்தேன். கிறிஸ்தவம் ஒரு புதிய சுபாவத்தை நமக்கு வாக்களிக்குது. தேவன் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் செய்யும் போது அவர் உள்ளும் புறவுமா உங்களை மாத்திடுவாரு. ஏதோ குறிப்பிட்ட நியமங்கள் என்ன அடக்கி வைக்க போறதில்ல, ஆனா உண்மையாவே அவர் எனக்குள்ள வந்து எனக்குள்ள வாசம் செய்வாரு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் என்னன்னா கிறிஸ்தவ மையானது. அதுதான் சரியான வழி. ஏன்னா அது கிரியை செய்து அதனுடைய கிரியையின் பலனா நான் இருக்கேன். அதனால மறுபடியும் யாராவது கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாம இருந்தா நீங்க சொல்லலாம், என்ன தெரியுமா, மத கோட்பாட ஆதாரமா வச்சு என்னால தர்க்கம் செய்ய முடியாது, ஆனா கிறிஸ்து என் வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்னு என்னால சொல்ல முடியும். நிச்சயமா ஜாய்ஸ், இதுதான் மெய்யான சாட்சி. சாட்சிக்கும் வக்கீலுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு சுவிசேஷகன், சுவிசேஷகன் வக்கீல் மாதிரி கிறிஸ்தவத்தின் உண்மைகளை நியாயாதிபதி முன்னால வச்சு நல்ல தீர்ப்பு கொடுக்கற விதத்துல செய்ய வேண்டியது. சரியா, எல்லாரும் சுவிசேஷகன் ஆக முடியாது. ஆனா அநேக சுவிசேஷகர்கள் இப்பொழுது இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சாட்சி, அதைத்தான் நீங்க திட்டமா சொன்னீங்க. ஒரு சாட்சி எழுந்து சொல்லுவான், எனக்கு சரியா தெரியாது, இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னு சொல்லுவான். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு கதை, அதைத்தான் மக்கள் நினைவுல வச்சுக்குவாங்க. ஜாய்ஸ், உங்க உரையாடல்ல நீங்க சொன்ன கதை, அப்புறம் உங்க பிரயாணத்தினுடைய கதைகள், அதுக்கப்புறம் இன்னைக்கு தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிற விவரம். சில நேரங்களில் நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கார். நான் ஜெபித்தேன், கர்த்தர் தேவையை சந்தித்தார். நான் ஜெபித்தேன், கவலைகள் நீங்கியது, சமாதானம் பெற்றுக்கொண்டேன். அப்படி சொல்றதே ஒரு சாட்சி தான். சிலர் இப்படி சொல்லுவாங்க, ஓ நான் எந்த தேதியில மனமாற்றம் அடைஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பரவாயில்ல கவனியுங்கள், நான் பிறந்த தேதி எனக்கு நினைவில்லாத இருக்கலாம், ஆனால் நான் பிறந்தது உண்மை இல்லையா? அதற்கான அத்தாட்சி இருக்கிறது. எனவே அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில செஞ்சதை நீங்க சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க ஜெஜான். நீங்க இந்த புத்தகத்தை எழுதுனத பத்தி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோட தலைப்பு பிரேக்கிங் நியூஸ். இது ஒரு பயனுள்ள வேத பாடம். மற்றவங்க கிட்ட தன்னுடைய விசுவாசத்தை பகிர்ந்துக்க உதவுற வண்ணமாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் 1750 சபைகளில் கணக்கெடுப்பு செஞ்சீங்க. அவைகளில் வெறும் 4% மக்களுக்கு அவங்க சபையில் சுவிசேஷ பணியை பற்றி உபதேசம் பண்ணப்பட்டதாக நினைவு இருக்குது. அதனால் நாம் சுவிசேஷ பணியை பற்றி கற்றுக் கொடுக்கறது ரொம்ப அவசியம். சாட்சியாக வாழ்வது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து உங்கள் விசுவாசத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களை நேசிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம் என்று எதிர்பார்க்கிறேன்.